வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாட்டுக்கோழிகளுக்கு வந்து நம்ம வீட்டில் காய்கறிகள் மீதமாகும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பொடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதனால வந்து நீர் சத்து பற்றாக்குறை இல்லாமலும் கோழிகள் ஆரோக்கியமாக வளர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, வெயில் காலங்களில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகளை வந்து கோழிகளுக்கு கொடுக்கும்பொழுது எந்தவித நோய் இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் கோழிகள் வந்து ஆரோக்கியமாக நல்லா வளரும். அதனால நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மினி குக்கிங் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சண்முகப்பிரியா மினி ஹவுஸ் பாருங்கள். என்னோட குட்டி பொண்ணு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட எண்டு ஸ்க்ரீனாக வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீட்டில் வந்து கோஸ் வந்து மீதி இருந்தது. அந்த கோஸை தான் பொடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ரேஷன் அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வெறும் அரிசி கொடுக்கும்போது கோழி குஞ்சுகள் வந்து விரும்பி சாப்பிட்றது கிடையாது. அதுவே ஏதாவது இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டுகள் கூட வந்து நம்ம கலந்து கொடுக்கும்பொழுது அவங்க சாப்பிட்டுடுறாங்க. நீங்கள் வந்து காய்கறி வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. மீதமாகுது இல்லைங்களா, அதனால தான். ஓகேங்களா, காய்கறி வந்து கலந்து கொடுக்கலாம். ஏன்னா கோழி குஞ்சுகள் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஸ்டார்டர் ஃபீட் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். பிராய்லர் ஸ்டார்டர் ஃபீடுங்கிற தீவனத்தை தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து தீவனங்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நம்ம வந்து அரிசி மிக்ஸ் பண்ணி அது கூட கோஸ் பொடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதை சாப்பிட கொடுக்கலாம், பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு. கோழிகளுக்கு வந்து எப்பயுமே வந்து காய்கறிகள் ரொம்ப பொடியாக கட் பண்ணி அரிசி கலவையோடு கலந்து வச்சுட்டோன்னா கட்டாயமாக வந்து அதை எடுத்து சாப்பிடுவாங்க. இன்னுமே பொடியாக கட் பண்ணணும். என்னோடய குட்டீஸ் தான் கட் பண்ணாங்க. கோழிகள் எடுத்து எடுத்து வாயில் வச்சு வச்சு பார்த்துட்டு கீழே மேலேயும் கொட்டுறாங்க. நீங்கள் பார்க்கலாம். உங்ககிட்ட கோழிகள் இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வாங்குகிற காய்கறிகள் வந்து மீதமாகும். அந்த மாதிரி மீதமாகுதுன்னா தூக்கி வீசாதீங்க, பொடியாக கட் பண்ணி கோழிகளுக்கு உணவாக கொடுத்துடலாம். பாருங்கள் எல்லா கோழிகளும் மதிய டைமுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. மற்றவங்களாம் மேய்ச்சலுக்கு போயிருக்காங்க, குறைவாக தான் இருக்குது. காய்கறி வேஸ்ட்லாம் போட்டால் சாப்பிடுவாங்க. கோஸ் எடுத்து போடுறா. நம்ம வீட்டில் மீதமாகிற காய்கறிகளை வந்து நம்ம வீணாக்காமல் பொடி பண்ணி கோழிகளுக்கு உணவாக கொடுத்துடலாம். இவங்க வந்து எனி டைமும் எல்லா காய்கறியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க இப்போ சாப்பிடலை. ஏன்னா நம்ம காலையிலேருந்து மாலை வரைக்கும் எல்லா தீவனமும் கொடுத்துட்ருப்போம். இந்த மாதிரி தீவனம் கொடுக்காமல் நம்ம வந்து ஒரு தீவனம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. காலையிலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால இப்போ அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடலை. நிறைய டைம் நாங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், நிறைய டைம் சாப்பிட்ருக்காங்க. இந்த பதிவில் வந்து நாட்டுக்கோழி வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி காய்கறிகள்லாம் உங்கள் வீட்டில் மீதமாச்சுன்னா கன்ஃபார்மாக கோழிகளுக்கு கொடுங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்லது, வெஜிடபிள்ஸோட அந்த சத்துக்களுமே கோழிகளுக்கு கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நிறையா வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.